வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சித்ரகுப்தரை எளிமையாக வழிபடும் முறையை பற்றியும் என்ன மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் தமிழ் மாதத்தில் முதல் மாதம் என்று சிறப்புக்குரியது இந்த சித்திரை மாதமாகும் இந்த மாதத்தில்தான் சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கின்றார் அப்பொழுது சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வருகிற பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்று நாம் அழைக்கின்றோம் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் கலங்கம் இல்லாமல் தனது கிரகங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்துகின்றார் இன்றைய தினத்தில் நாம் சித்திரகுப்தர் அம்பாளை மற்றும் சிவபெருமான் இவர்களை வணங்கி விரதம் இருந்து வழிபட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் ஆயிலும் அதிகரிக்கும் இன்று நாம் மாலை வேளையில் நாம் சித்திரகுப்தரை வழிபடலாம் முதலில் விநாயகர் படத்தை வைத்து அதற்கு ஏடு பேனா எழுத்தாணிகளை வைத்து ஒரு ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல சித்திரகுப்தன் படியழப்பு சித்திரகுப்தன் படியழப்பு என்று ஒரு முறை நீங்கள் எழுதி வைத்துக்கோங்க பிறகு ஒரு வாழை இலையில சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவைகளை சித்திரகுப்தருக்கு நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபடலாம் மந்திரம் என்னவென்றால் சித்திரகுப்தம் மகா பிராக்யம் லேகனி பத்ர தாரினம் சித்திரத்னாம் பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேவஹினாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை உச்சரித்து சித்திரகுப்தரை இன்று வழிபடுங்கள் இதனால் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் நவக்கிரகங்களில் கிரகங்களில் ஒன்பதாவதாக திகழும் கேது பகவானின் அதிதேவதை சித்திரகுப்தர் என்று அழைக்கின்றன எனவே கேதுவால் ஏற்படும் தீமைகள் நீங்கவும் இன்று நாம் சித்திரகுப்தரை ஒரு முறையாவது வணங்க வேண்டும் இதனால் கேது தசை நடைப்பவர்களுக்கு கெடு பலன்கள் குறையும் அதோடு இன்று நீங்கள் சித்திரகுப்தரை வணங்கும் பொழுது கடுகளவு செய்த புண்ணியத்தை மலைய அளவாகவும் மலையளவு செய்த பாவத்தை கடுகலகாக்கவும் செய்துவிட இன்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் மோட்சத்தை அடைய அவரே உங்களுக்கு வழிகாட்டுவார் எனவே இன்று மாலை நேரம் தவற விடாமல் இப்படி எளிமையாக சித்திரகுப்தரை வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் மோட்சம் அடைவதற்கு ஒரு நல்ல வழி அவரே காட்டுவார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி